கார்த்தியோட 25வது திரைப்படம் நேற்று ஜப்பான் வெளிவந்துச்சு. ராஜமுருகன் இயக்கத்தில் உருவான இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருந்தாரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்த இந்த படம் மக்கள் மத்தியில் ரொம்பவே மோசமான வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கார்த்தியோட கெரியரில் இதுவரைக்கும் வெளிவந்த படங்களில் சில படங்கள் மட்டும்தான் மோசமான விமர்சனங்களை சந்திச்சிச்சு. அந்த வரிசையில் ஜப்பான் படமும் இணைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில் முதல் நாள் ஜப்பான் படம் உலக அளவில் செஞ்சிருக்க வசூலை பற்றின விவரங்கள் வெளியாகியிருக்கு. அதன்படி உலக அளவில் கார்த்தியனுடைய ஜப்பான் படம் முதல் நாள் மட்டுமே 8 கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சிருக்கு. இனி வர நாட்களில் எந்த அளவுக்கு இந்த படம் வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜிகர்தண்டா டபுளெக்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நேத்து ரிலீஸ் ஆன படம் ஜிகர்தண்டா டபுளெக்ஸ் ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படத்தோட தலைப்புல அதே மாதிரியான கதைக்கலையில உருவாக்கி இருக்கிற படம் தான் இது. இந்த படத்துல ராகுவா லாரன்ஸ், எஸ் ஜே சூர்யா முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற ஜிகர்தண்டா டபுளெக்ஸ் படத்துடைய முதல் நாள் வசூல் பத்தின விவரம் வெளியாகி இருக்கு. இந்த படம் உலக அளவுல முதல் நாள் மட்டுமே 4 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு. விமர்சன ரீதியா படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கிறதால கண்டிப்பா இனி வர நாட்கள்ல வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு தெரியுது.